வணக்கம் மக்களே தயிர்ல வந்து பல நன்மைகள் இருக்கு இருந்தாலும் வந்து தயிருடன் சாப்பிடுவதை வந்து நிறுத்த வேண்டிய உணவு பொருட்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் சோ வந்து தயிர் அப்படின்றது வந்து இயற்கையா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று அது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து பாலை தயிரா மாற்றக்கூடிய அந்த ஒரு முறை வந்து ரொம்பவா வந்து நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் ஆனா தவறான உணவுகளுடன் தயிரை இணைப்பது ஆபத்தும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல்னை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் மோசமான உணவு சேர்க்கைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ வந்து வெப்பத்தை தணிக்க வந்து நம்ம அடிக்கடி வந்து தயிர் சாப்பிடுவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில நறுக்கப்பட்ட பழங்களை சேர்த்து சாப்பிடுவோம் இது வந்து சிறந்த சேர்க்கைகள்ல ஒன்றா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகளில் தயிர் வந்து முக்கிய உணவாகவே இருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அது சூடான அதாவது சாதமோ சூடான விஷயங்களுக்கு வந்து எடுத்துக்கும் போது அது ரொம்ப கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து ஆர்ன சாதத்தில் தான் நம்ம வந்து தயிரை போட்டு சாப்பிட்ணும் அதுதான் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தயிர் வந்து ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்தது இதில் வந்து பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி டுவெல் மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது தயிரில் உள்ள ப்ரோபயாட்டிக் செரிமான மண்டலத்தின் சரியான செயல்பாட்டிற்கு உதவுகிறது ஆனால் சில உணவு பொருட்களுடன் தயிர் வந்து சேர்க்கக்கூடாது என்பது பலருக்கு வந்து தெரியாது தவறான உணவுகளுடன் தயிரை இணைப்பது ஆபத்தானது மற்றும் உங்களுடைய சருமத்தை வந்து பாதிக்கலாம் அப்படின்றாங்க மோசமான உணவு சேர்க்கைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் சோ முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து தயிர் மற்றும் வெங்காயத்தை வந்து ரைத்தாவடியோட சாப்பிட்றாங்க ஆனா தயிர் குளிர்ச்சியானது வெங்காயம் உடல உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை அப்படின்றதுனால இந்த பழக்கத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்த சுவையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சொறி அலர்ஜி தோல் அலர்ஜி தடிப்பு தோல் அலர்ஜி இந்த மாதிரியான பிற நோய்கள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் ஒரே நேரத்துல மீன் மற்றும் தயிர் சாப்பிட வேண்டாம் மீனுடன் தயிர் சாப்பிடறதை தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா இரண்டு உணவுகளிலும் புரதம் அதிகம் இரண்டும் வந்து புரோட்டீன் நிறைந்த பொருட்களை ஒன்றா இணைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் சொல்றாங்க சோ வந்து சைவ புரதம் மூலத்துடன் வந்து ஒரு விலங்கு மூலத்தை நம்ம இணைக்கும் போது அதாவது புரதம் நிறைந்த ஒன்று ரெண்டும் சேரும்போது அது நமக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பால் மற்றும் தயிர் ஒரே குடும்பத்தை தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வயிற்று போக்கு வீக்கம் மற்றும் வாயுவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்வேறு விஷயங்கள படி உளுத்தம்பருப்புடன் தயிரும் வந்து சேர்த்து சாப்பிடுறது வந்து செரிமான அமைப்பை சீர்குலைக்கும் அப்படின்றாங்க அது வந்து அஜீரணம் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு உபசத்தை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து வறுத்து ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணும் அதுக்கப்புறம் வெங்காயம் மற்றும் தயிர் போலவே தயிருடன் மாம்பழத்தை வந்து இணைப்பது உடல்ல குளிர்ச்சி மற்றும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் எடுத்துக்காதீங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்க வந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் கேட்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே